நல்ல படத்தெல்லாம் ஊத்தி விட்டுறானுங்க. ஒரு படம் நான் வேற 4 மணி வந்து பார்த்தேன், தனுஷ கூட பார்க்கல. இதை வந்து பார்த்தேன், படம் சூப்பரா இருக்கு. ஒன் மேன் ஷோ, ஸ்டோரி இல்ல, ஸ்கிரீன் பிளே லைட்டா வீக்கா இருக்குது. ஆனா ஒவ்வொரு பஞ்ச அடிக்கிறான் பாரு. அடுத்த உடனே பொண்ணுங்களோட ஃபைட் இருக்கு, 20 பொண்ணுங்களோட ஃபைட் இருக்கு, வேற லெவல். நான் லாஸ்ட் ஆனா கிளைமேக்ஸ் காமெடி ஆகிட்ட போல மைக்டா சொன்ன ஃபைட் பண்றான். காமெடியா ஜாலியா சூப்பரா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா டான்ஸ் பண்ணலாம். நல்லா சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஃபிலிம், வெரி வெரி குட். பாக்ஸிங் தெரிக்கூட்டா ஒவ்வொரு பஞ்சம் அடிக்கிறாரு பாரு. மைக் டெஸ்ட் அடிக்கும் போது விழுந்து விழுந்து லவ், லவ் சூப்பர், லவ் குத்தாட்டம், லவ் குத்தாட்டம். எப்படி சொல்றது லவ், எப்படி ஃபியூச்சர்ல 2050 லவ் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி லவ் இருக்குது, சூப்பரா இருக்குது. வேற வேற கேளு கேளுங்க. காலையில கடையில சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு, கத்தி கத்தி வாய் வலிக்குது. நான் படம் நல்லா இல்ல, கதை நல்லா இல்ல, ஆனா விஜய் தேவரகொண்டா ஒன் மேன் ஷோ, ஹீரோயின் முக்கியமா இருக்குது. ஆனா அந்த டைலாக் நல்லா இருக்குது. ரம்மி கிருஷ்ணா வேற லெவல், நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மைக் டெஸ்ட் காமெடியா இருக்குது. விஜய் தேவரகொண்டா அடிக்கிறாமரோ, விஜய் தேவரகொண்டா அடிக்கிறாமரோ, ஒவ்வொரு பஞ்சா வேற லெவல். கதை பெருசா இல்ல, ஆனா பஞ்சு பவர் ஆகுது. அவங்க ரோல் சூப்பரா இருக்கு சார். ரம்யா கிருஷ்ணன் ரோல் நல்லா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. மைக் டைசன் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால், பட் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. அவர் கூட்டி வந்து காமெடி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். பார்க்கலாம் ப்ரோ. ஒருத்தனா ஃபைட்டிங் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. மைக் டைசன் வந்து ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக தான் பண்ணியிருக்கிறாப்புல. எக்ஸ்ட்ராலாம் அவங்க வந்து நைஸ் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி பிரேக்கப் ஆகி மறுபடியும் லவ் பண்ணுற மாதிரி தான் தெலவு ஸ்டோரி. தமிழில் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ, பார்க்கலாம். நமக்கு தெலுங்கு தெரியாதனால அது தெரியாது ப்ரோ. தமிழும் ஓகே, பார்க்கலாம். படம் சூப்பர் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். வேறு லெவலாக இருக்குது படம். விஜய் தேவரகொண்டா நடிப்புலாம் மாசாக இருக்குது. அந்த திக்குவாய் கேரக்டருக்குள்ள அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஓகே. அந்த லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கேன், அதுவும் செமையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவங்களாம் வேறு லெவலு, வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன்லாம் வேறு லெவலாக இருக்குது. சாங்ஸு தமிழ் சாங்ஸ் மாதிரி இல்லை, தமிழ் லப் பண்ணனால ஓரளவுக்கு கேட்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. எதுவுமே பிடிக்கிறது ஆவரேஜ் தான் ப்ரோ, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப பில்டே கொடுத்தாங்க, ஒன்றுமே இல்லை படத்தில். இது சாதா கதை மாதிரி தான் இருக்குது. இல்லை ப்ரோ படத்தில் சும்மா பார்க்கலாம், போர் அடித்தா உட்காந்து, அவ்வளோதான். மற்றபடிலாம் இல்லை. ஹீரோயின் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சாக பண்ணிருக்காங்க, எதுவுமே நல்லா இல்லை. படமே செட் ஆகலை. விஜய் தேவரகொண்டாவா, அவரை என்ன சொல்கிறதே தெரியல ப்ரோ, அவ்வளோவா இல்லை படம். ஓகே, ரம்மி கிருஷ்ணனா அவங்க ஆனவுடனே கண்ணெலாம் அப்படியே சவுந்துது அவங்களுக்கு, சும்மா கத்திட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. படம் ஆவரேஜ் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப சொதப்பன மாதிரி இருக்குது. மைக் டைசன் சொல்லிட்டு தான் படத்துக்காக நாங்கள் உள்ளே வந்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு இம்பாக்ட் ரொம்ப பெருசாக கிரியேட் ஆகல. தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும், நம்மளுக்கும் படம் பிடிக்கும், ஒன்றும் இல்லை. சாங்ஸ் நிறைய இருக்குங்களா, படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது, அவ்வளோதான். சாங்ஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் படம் ஒன்றும் சூப்பராக இருந்தது. சூப்பர் எக்ஸலண்டாக இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, விஜயகுந்தன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. சாங்ஸ் ரொம்ப ராகு, சாங்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு கேட்குற மாதிரி சாங்ஸ் ஜோராக இல்லை. வந்து மெசேஜ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஃபைட்டில் அவரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, ஜெயிக்கிறார். அவ்வளோ மைக் டெஸ்ட் நடிச்சு ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிறாங்க. படம் ஒன் டைம் வாட்ச் தான். செகண்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. விஜய் தேவர்கொண்ட பிடிக்கோனா ஒரு டைம் பார்க்கலாம். மற்றபடி ஃபைட்டு அவரோட கெட்டப் எல்லாமே நல்லா இருக்கு. மைக் டைசன் வர சீன்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. அவரையும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக கதை எதுவும் இல்லை. ஓகே, அனன்யா பாண்டே அது என்னமோ அவங்களுக்கு ஆக்டிங் வரலையான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க சுத்தமாக சூட் ஆகலை இந்த படத்தில். நல்லாவே இல்லை அவங்க வர எந்த சீனுமே நல்லா இல்லை. ஆனால் 50% அவங்க தான் வராங்க இதில். டிசப்பாயின்மெண்ட்டே அவங்க தான் ஆக்சுவலி. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி ஹிந்தி மூவிஸ் பார்த்துருக்கோம், சுத்தமாக பிடிக்காது அவங்களோட ஆக்டிங். இதுலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் இல்லை. ஆ, இதில் நிறைய ஆனால் நிறைய ஹிந்தி, மும்பையில் எடுத்ததுனால நிறைய ஹிந்தி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாமே நல்லா இருக்குது. அந்த கண்டிப்பாக ஓடும், ஓடலாம். த மூவி இஸ் குட் அண்ட் விஜய் தேவரகொண்டா ஸோ ஹாட், குட் ஆக்டிங். இட் வாஸ் ஸோ குட், the movie was nice and great acting. Normal commercial one, but it is good for family entertainment.
Yeah, and Ramya Krishnan's acting is super. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.